நீலகிரி மாவட்டம் அரசு மருத்துவக் கல்லூரி சார்பாக உலக தற்கொலை தடுப்பு தின விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. உலக அளவில் தற்கொலை செய்து கொள்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. எந்த ஒரு பிரச்சினைக்கும் தற்கொலை தீர்வு அல்ல என்பதை வலியுறுத்தி தொடர்ந்து பல விழிப்புணர்வு இளைஞர்கள் மாணவர்கள் மத்தியில் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகள் சுமார் 150 மேற்பட்டவர்கள் கலந்து கொண்ட தற்கொலை தடுப்பு தின விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியை அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் கீதாஞ்சலி அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பேரணி உதகை சேரிங் கிராஸ் பகுதியில் தொடங்கி சேட் மகப்பேறு மருத்துவமனை வரை நடைபெற்றது. இந்த பேரணியில் இருப்பிட மருத்துவ அலுவலர் மருத்துவர் ரவிசங்கர், மனநல மருத்துவத்துறை தலைவர் மருத்துவர் விவேக், மனநல மருத்துவத்துறை துணை பேராசிரியர் மருத்துவர் நித்யா மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பேரணியாக சென்றனர். ஒவ்வொரு வருஷமும் உலக தற்கொலை தடுப்பு தினம் செப்டம்பர் 10 கடைபிடிக்கப்பட்டு வருது. இதனோட நோக்கம் என்ன அப்படின்னா, தற்கொலைகள் வந்து தடுக்கத்தக்கவை அப்படிங்கிறது. நம்ம இந்தியாவில் மட்டுமே 1.7 lakh டெத் பக்கம் 2022 சென்சஸ் படி ப்ரிவென்டபிள் டெத் தற்கொலைகள்னால நடந்திருக்கு. இது வந்து ரொம்ப அலாமிங்கான ஃபேக்ட்டு. ஸோ தற்கொலைகள் ப்ரிவென்டபிள் அப்படிங்கிறத வந்து மக்களுக்கு வலியுறுத்துறதுக்காக தான் நம்ம இந்த நடைப்பயணம் ரேலி மேற்கொள்கிறோம். இந்த காலகட்டத்தில் வந்து மன அழுத்தங்கிறது, மனச்சோர்வுங்கிறது, அதாவது ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன், இது ரெண்டும் வந்து ஏதோ ஒரு நேரம் எல்லாத்துக்கும் மனசில் உதிக்கிறது தான். அதை வந்து நம்ம எப்படி எதிர்கொள்கிறோம், அதுக்கு வந்து நாங்கள் மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிறதும் வந்து மக்களுக்கு வலியுறுத்தணுங்கிறது எங்களோட கடமை. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் நாங்களே ஆகட்டும், இல்லை வந்து கிராஸ் ரூட் லெவல் ஒர்க்கர்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் வந்து இந்த மல்டி டாஸ்கிங் பண்ணக்கூடிய வாழ்க்கையில் சக்சீட் ஆகணுங்கிறது, இந்த காலகட்டத்தில் மல்டி டாஸ்கிங் பண்ணாமல் முடியவே முடியாது. ஒரு பக்கம் ஃபோக்கஸ்டாக இருக்கணும், ஒரு பக்கம் மல்டி டாஸ்கிங் பண்ணணும், சேலஞ்சஸ் வந்து அவ்வளோ அதிகமாகிடுச்சு, வாழ்க்கையில் வந்து வெற்றி கொள்ளணும் அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது எப்போவாவது என்றைக்காவது எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி இதெல்லாம் வந்தால் தான் அவங்க ஹியூமன் பீயிங்கே. ஆனால் அதை வந்து நம்ம அப்படியே அதுலேயே நம்ம விஷய சைக்கிளாக நம்மளுக்குள்ளேயே அதை போட்டு புழுங்கிக்காமல் பியர் சப்போர்ட்டு, ஃப்ரெண்ட்ஸு, கொலீக்ஸு, அவங்களுக்கு ஃபேமிலி அவங்களோட ஆதரவோடு நம்ம இதிலிருந்து வெளியே வரணுமே ஒழிய இம்பல்சிவான டெசிஷன்ஸ் எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறத வலியுறுத்துறது தான் எங்களோட நோக்கம். அரசு உதகை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சைக்காட்ரி டிபார்ட்மெண்ட்டில் நாங்கள் வந்து மனநல நல்ல ஆதரவு மையம் அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் நாங்கள் நடத்திட்டு வரோம். தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட இது படி வலியுறுத்தல் படி, அது போக பேஷண்ட்ஸும் வந்து எங்ககிட்ட என்ன பிரச்சனைனாலும், எப்படி சளி காய்ச்சலுக்கு வந்து ஒரு ஸ்டிக்மா இல்லாமல் டாக்டர்ஸ் அப்ரோச் பண்ணுறாங்களோ, அதே மாதிரி எந்த ஒரு வெக்கமோ ஸ்டிக்மாவோ இல்லாமல் மனநலத்தையும் பாதுகாத்துக்கணும் பப்ளிக் அப்படிங்கிறத கேட்டுக்கொள்கிறேன். வீட்டு உபயோக பொருட்கள், எலக்ட்ரானிக் பொருட்கள், மொபைல் போன்கள், பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும். பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு. A shop where your shopping never ends. நான் அரசு மருத்துவமனை நீலகிரி மாவட்டம் சைக்காலஜி டிபார்ட்மெண்ட்டோட ஹெச்ஓடி இன்சார்ஜ் டாக்டர் விவேக் பேசுகிறேன். இங்கே தற்கொலை எண்ணங்கள் வந்துருச்சுன்னா நம்மளோட இந்தியா அளவில் வந்து டெலிமெனஸ் ப்ரோக்ராம் ஒன்று நடக்குது. 144 16 அந்த எண்கள் மூலயமா எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே வந்து உடனடியாக கவுன்சிலிங் தரப்படும். இது போக நமது உதகை அரசு மருத்துவமனை கல்லூரியிலையுமே கூட செக்ரட்டரி டிபார்ட்மெண்ட் வந்து எப்போவுமே வந்து ஆலோசனைகள் வழங்கப்படும். ட்ரீட்மெண்ட் தேவைப்படுச்சினாலும் ட்ரீட்மெண்ட் வந்து வழங்கப்படும். ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.